சிவராஜ். என் ஊர் வந்து பங்களாப்பாடியை. நான் வந்து கீஸ்டோன் ஃபவுண்டேஷனில் வந்து சப்ஜெக்ட்டு மேனேஜராக வேலை பண்ணிட்டுருக்கோம், வேலை செஞ்சிட்ருக்கோம். நம்ம ஆதிவாசி பழங்குடியின மக்களில் வந்து நிறைய வந்து காலி பூமி இருப்பதை பற்றி நம்ம ஒரு சர்வே பண்ணியிருந்தோம். இந்த 12 கிராமத்தில் வந்து மொத்தம் ஒரு 71 விவசாயிகள் வந்து லேண்டு பூமி இல்லாம வச்சுருந்தவங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு 13 குடும்பம் வந்து பூமி இல்லாத மக்களையும் தேர்வு பண்ணியிருந்தோம். அதாவது வாடி மாடல்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது முதல்ல குஜராத்தில் இது நபார்டு மூலமா முதல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. வாடிங்கிறது 1 ஏக்கர் நிலப்பரப்பில் அவங்க செய்யக்கூடிய விவசாய தோட்டம். அது முதல்ல நம்ம நீலகிரிக்கு கீஸ்டோன் மூலமா இப்போது செயல்படுத்துறதாக இருக்கும். ரெண்டு பேர் நஞ்சன் பங்களாப்படிக்க அரக்கோடு ரொம்ப தொழில் விவசாயத்தோம். அந்த நிலை வந்து நம்ம தாத்தாவோட நிலை. அது என்னுடைய பங்கு வந்து 3 ஏக்கரை வந்து சேருது. இந்த 3 ஏக்கரில் 1 ஏக்கர் நிலத்தில் வந்து முன்னே வந்து பரம்பரை விவசாய தென்னு சாமி சோளம் ராகி பூசணி அவரை துவரை இந்த மாதிரி விவசாயத்தை செஞ்சுட்டு இருந்தோம். இப்போ சில அந்த 1 ஏக்கரத்தில் இப்போது வந்து 10-15 வருஷமாக ஆணை சொல்றதுனால அதை நாங்கள் செய்ய முடியாமல் விட்டோம். இப்போ வந்து அதை நாங்கள் வந்து நபார்டு பேங்க் மூலமாக 35,000 கிடைக்குது. இப்போ பண்ணி நாற்று போட்டு இப்போ நான் அதே சுத்தமாக செஞ்சுட்டு வந்துருப்போம். என் பேர் ராஜேஸ்வரி. என் ஊர் வந்து முடியூர். காடு வந்து 24 ஏக்கரை வச்சுருந்தோம் பொதுவாக கூட்டமாக. அதில் வந்து இப்போ 1 ஏக்கரா அழித்து விவசாயம் போட்டிருந்தோம். 1 ஏக்கர் பீன்ஸ் போட்டு அப்புறம் அதை பீன்ஸ் விட்டு 3 வருஷமாக ஒன்றுமே விவசாயம் பண்ணலை. இந்த லேண்டில் வந்து நம்ம சுத்தம் பண்ணி வச்சு 6 மாதம் ஆகுது. அதில் வந்து சைப்ரநாத்து காப்பி குருமிளகு அதை வைக்கிறோம். இங்கே வந்து மொத்தமாக பார்த்திங்கன்னா மொத்தம் 5 ஊராட்சிகளில் இதை செயல்படுத்துகிறதா பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த எதுன்னு பார்த்திங்கன்னா அரக்கோடு, கொணவக்கரை, கெங்கரை, குஞ்சப்பனை, உளிக்கல். அதில் வந்து மக்களுக்கு அவங்க என்ன நன்மை, அது மூலமா என்ன நன்மைன்னா அவங்க தோட்டம் வந்து நார்மலாக பயன்படுத்தக்கூடிய தோட்டம் தரிசு நிலமாக மாறாமல் இருக்கிறதுக்காக நம்ம மூலமா ஒரு சப்போர்ட் அவங்களுக்கு இதில் கிடைக்கிறது. அது மூலமா அவங்க பாரம்பரியமான நீர் உடைகளையும் மற்றும் நீர் ஆதாரங்கள் மண் ஆதாரங்கள் அவங்களுடைய தோட்டம் இதெல்லாமே பாதுகாக்கப்படுகிறது. இயற்கை முறையிலான ஒரு விவசாயத்தையும் அவங்க பாரம்பரியத்தையும் விட்டு கொடுக்காமல் இதன் மூலமா செயல்படுத்த உள்ளோம். வணக்கம். என் பேர் பிரியா. வக்கணமரம் கிராமத்தில் வசித்து வருகிறேன். வந்து இதுக்கு முன்னால் கூலி வேலைக்கு தான் போயிட்டுருந்தோம். இப்போ வந்து கிறிஸ்டோன் மூலமாக அபார்ட் திட்டத்தில் நர்சரி பண்ணி குருமிளகு காப்பி சைப்பர் ஆரஞ்சு மாதளம் எல்லாமே இப்போ இது பண்ணி பூமி வச்சிருக்கவங்களுக்கு விற்கிறோம். அப்புறமா வேறு எங்கேயும் மார்க்கெட்டுக்குன்னு அவங்க எங்கேயும் அலைய இல்லாமல் அவங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களை சேல்ஸ் பண்ணுறக்கூடிய அளவுக்கு பங்களாப்படிகையிலேயே அதிமலை ப்ரொடியூசர் கம்பெனி இருக்குது. இதே மாதிரி அடுத்த வருஷம் வந்துட்டு குணவக்கரை பஞ்சாயத்தில் உள்ள 6-7 கிராமத்தில் உள்ள மக்களுக்கு, நம்ம ஆதிவாசி மக்களுக்கு, இதே மாதிரி லேண்டு உள்ள மக்களுக்கும் லேண்ட் இல்லாத மக்களுக்கும் அடுத்த வருஷம் வந்து இதே நபார்டு திட்டத்தின் மூலமாக இந்த தோட்டம் பயிர் கொடுத்து நம்ம அவங்களுக்கு உதவி பண்ணலாம்னு சொல்லி அந்த திட்டத்தில் இது பண்ணியிருக்கோம்.